டு தமிழ் பெண் குரல். நான் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு ஃபேப்ரிக் கட்டிங், ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். 45 ப்ளவுஸு கட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். லைனிங் ப்ளவுஸ் கட்டிங். இது இந்த லைனிங் ப்ளவுஸ் கட்டிங்கில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே ஆளுங்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன அந்த ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாரீ, இந்த மாதிரி சாரீ, சில்க் சாரீ. சில்க்குனா பூனம் சாரீ, கிரேப் சில்க் சாரீ, அந்த மாதிரி உள்ள சாரீயில் லைனிங், அது அட்டாச்சட் ப்ளவுஸ் வந்துடும். இந்த மாதிரி வரும். இந்த ப்ளவுஸ் ஓரளவுக்கு எங்களை மாதிரி ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கு தைக்கிறது ஈஸி. கட் பண்ணி தைக்கிறது ஈஸி, அதை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி முடியாது. விலை கம்மியான ஒரு 250 ரூபா 300 ரூபா சாரீஸ்லாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும்போது இதை பிரச்சனை இல்லாமல் எப்படி நம்ம சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி தைச்சி போடுறதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் லைனிங் ப்ளவுஸை ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தாச்சு. இருந்தாலும் சொல்லலாம், 45 ப்ளவுஸு கட் பண்ணியிருக்கேன். லைனிங் ப்ளவுஸ் இது பேக் போர்ஷன். சுற்றளவு 12.5 வச்சுருக்கேன். உயரம் வந்து சீம் அலவன்ஸ்லாம் சேர்த்து 15 வச்சுருக்கேன். நெக்கு 9 வச்சுருக்கேன். ஆம்ஹோல் 6 வச்சுருக்கேன். ஷோல்டர் 6 வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6.5 வச்சுருக்கேன். முன் உயரம் 14 வச்சுருக்கேன். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு குண்டாக இருக்கிறவங்களுக்கு உயரம் வந்து நம்ம அதிகமாக வைக்கணும். 14 வச்சுருக்கேன். ஸ்லீவ் வந்து உயரம் 8, சுற்றளவு அதுக்கு தேவையான அளவுக்கு. ஒரு சிலருக்கு கை வந்து உடம்பு வந்து குண்டாக இருக்கும், கை சின்னதாக இருக்கும். ஒரு சிலருக்கு உடம்பு சின்னதாக இருக்கும், கை குண்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம அளவு பார்த்து நம்ம கட் பண்ணிக்கணும். இதில் வந்து 10.5 எடுத்திருக்கேன். உயரம் 8 இன்ச் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பெல்ட்டுக்கு வந்து தோராயமாக ஒரு அளவு எடுத்திருக்கிறேன், 11 இன்ச். சும்மா அப்படியே தோராயமாக எடுத்திருக்கேன். 6 இன்ச் உயரத்துலேயும் 11 இன்ச் நீளத்துலேயும் அது நம்ம சரி பண்ணி அளவு எடுத்து கட் பண்ணணும். அது ஃப்ரண்ட் போர்ஷன் தைக்கும்போது நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது அதை சொல்கிறேன். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இந்த துணியில் நம்ம இதை வந்து எப்படி சுருக்கம் இல்லாமல் வச்சு கட் பண்ணி தைக்க போகிறோங்கிறத தான் காட்ட போகிறேன். உங்களுக்கு எப்படி கட்டிங்கிறத காட்ட போகிறேன். இப்போது இந்த ப்ளவுஸ் பிட்டை நம்ம உள்பக்கம், அதாவது இது வந்து மேல் பகுதி, இது உள்பகுதி. உள்பகுதியே மேலே வர்ற மாதிரி நம்ம ஒத்தையாக இப்படி விரித்து போட்டுக்கணும். நம்ம இப்படி ஃபுல்லாக இப்படி ஒத்தையாக விரித்து போட்டுட்டு நம்ம இதில் இருக்க, நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீஸ் பூரா நமக்கு எந்தெந்த ஏரியாவில் வருதுங்கிறத பார்த்து நம்ம அடுக்கி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாமே அடுக்கிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்திருக்கேன். இந்த பார்டர் ரெண்டு பக்கம் மடித்து போட்டால் இது பத்தாது. ஸோ பார்டர் ரெண்டு பக்கம் இதுலேயுமே நம்ம அளவு பார்த்து வைக்கணும். இதில் நம்ம வந்து முன்பக்கத்து குடஞ்சி வெட்டியிருக்கோம், அது அடையாளம் பார்த்து நம்ம வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம முன்பக்கம் ஒரு நாச்சஸ் கட் பண்ணியிருந்தோம்னா மறக்காமல் அது தெரியும் நமக்கு. இது மேல் பகுதி. இதை வந்து இப்படி வைக்கணும். இங்கே இந்த இடத்துல எல்லாம் கரெக்டாக உயரம் எல்லாமே பார்த்து சரியாக வச்சுக்கோங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம இதை வைக்கிறோம். இந்த நேருக்கே வரணும். அப்போ தான் இது இப்படி வரும். இந்த பக்கம் இதை வச்சுக்கணும். வச்சிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட்டு பேக் சைடு துணி எடுத்து அதையும் நம்ம ஒத்தையாக பிரிச்சுக்கணும். இது மேல் பகுதி, இது உள் பகுதி. லைனிங்கில் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம அதை பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு செய்யும்போது அது நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம இப்படி ஒத்தையாக ஒரு சைடு எந்த பக்கமாவது ஒரு பக்கம் இப்படி சுருக்கம் இல்லாமல் நல்லா விரித்து இப்படி வச்சிடணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு, ஃப்ரண்ட் சைடும் அப்படி தான். உள்பக்கம் வெளிப்பக்கம் அவசியம் தெரியணும் நமக்கு.
க்கு நம்ம ஒரு டாட் போட்டு இன்டூ மார்க் போட்டுக்கலாம். ஏன்னா அது உள்பக்கம் தெரிஞ்சால் தான் நம்ம வைக்கிறதுக்கு. ஒரு பீஸ் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். இந்த பக்கம் துணி அகலமாக இருக்குது, இந்த பக்கம் கம்மியாக இருக்குது. நம்ம இந்த ஸ்லீவ் சைடு அந்த பக்கம் வச்சு இப்படி கிராஸாக இப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். துணி நம்ம எப்படி போடுறோங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம இப்படி வைக்கணும். இப்போது நமக்கு இங்கே கொஞ்சம் கிளாத் மீதி இருக்குது, இங்கே கொஞ்சம் கிளாத் மீதி இருக்குது, இந்த இடத்துல எல்லாம் கிளாத் மீதி இருக்குது. இதையெல்லாம் வச்சு ஜாயின் பண்ணி தான் நம்ம பெல்ட்டுக்கு கட் பண்ணிக்கணும். இப்போது இதை இப்படியே வச்சுட்டு கட் பண்ணக்கூடாது, இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். எப்படின்னா, இது வந்து ஃபேப்ரிக் குளூ. உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம ஸ்டோன் எல்லாம் ஒட்டும்போது இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை வச்சு தான் இந்த துணியை நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவை லைட்டாக இப்படி மேலே தூக்கிட்டு இந்த ஓரத்தில் இப்படி கொஞ்சமாக நீளமாக போட்டு இதை எடுத்து இந்த துணியில் அப்படியே ஒட்டிடுங்க. இதை ஒட்டிட்டு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும், அப்போ தான் இதாகும். இதுக்கு நீங்கள் அடியில் வந்து துணி போட்டுக்கூடி. இங்கே வந்து கரை இருக்குது, பார்டர் இருக்குது, அதனால இது கீழே ஒட்டாது. இதெல்லாம் கொஞ்சம் சன்னமாக இருக்குது, ஒட்டிக்கும். இப்போ இந்த பக்கம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சு இந்த பக்கம் இதை இப்படி ஒட்டும் போது இங்கே கீழே ஒட்டும் பாருங்கள், இது ஒட்டும். அதனால் கீழே வந்து ஒரு பேப்பர் போட்டு ஒட்டுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்து இந்த லைனிங் பீஸில் தான் ஒட்டணும், அப்போ தான் அது வந்து நமக்கு வசதியாக இருக்கும். அந்த எட்ஜ் பீசஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த சைடு இது ஃபுல்லாகவுமே நம்ம ஒட்டணும். சும்மா லைட்டாக போடுங்க, நிறைய போட வேண்டியதில்லை. இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவுமே ஸ்லீவ் ஒன் சைடு ஃபுல்லாகவுமே இந்த வளைவு பகுதி பூரா இதை இப்படி லைட்டாக போட்டிங்கன்னா போதும், நிறைய போடணுங்கிற அவசியம் இல்லை. இது கையில் எல்லாம் ஒட்டும், ஆனால் நீங்கள் அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, கழுவினா போயிடும். இப்போ என்னாச்சு, நம்ம இந்த இடத்துல இதை ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே ஸ்டிக் பண்ணணும். இப்போ இது காஞ்ச பிறகு இந்த துணியை ஒட்டியே நம்ம கட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா இங்கே பாருங்கள், இந்த துணி இந்த பக்கம் பாருங்கள் சுருக்கமே இருக்காது, நீட்டாக இருக்கும். இப்போ இது பூராவும் அதே மாதிரி ஒட்டிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக இங்கேருந்து இது வரையும் இப்போ பாருங்கள், நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒட்டிட்டோம். இது காயட்டும், காஞ்சால் தான் நம்ம இதை கட் பண்ண முடியும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நம்ம முதல்ல ஒட்டினது இது தான். பாருங்கள் எல்லாமே நீட்டாக இருக்கும், கட் பண்ணும்போது தான் தெரியும். இங்கெல்லாம் இன்னும் காயலை, காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணிட்டு கட் பண்ணும்போது பார்க்கலாம். இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த லைனிங் துணியை ஒட்டி கட் பண்ணிட்டு வரலாம். இதை நான் பாருங்கள் பின்னாடி திருப்பி பாருங்கள், இது நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்படி பின்னாடி திருப்பி காட்டுறேன் பாருங்கள், எந்த சுருக்கமும் இல்லை, எந்த துணியிலையுமே எந்த சுருக்கமும் கிடையாது. நம்ம ஓரத்தில் ஸ்டிக் பண்ணியிருக்கோம், இந்த இடத்த நம்ம தைச்சிருவோம், அதனால் நமக்கு இந்த இடம் வந்து அசிங்கமாக தெரியாது. அதனால் நம்ம இப்போது கட் பண்ணலாம். பாருங்கள் எங்கேயுமே சுருக்கம் கிடையாது, நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம பாருங்கள் இந்த துணியை இதை ஒட்டியே கட் பண்ணிட்டு வரலாம். தூரமாக சேர்த்தி கட் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை.
இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணாமல் ஒட்டாமல் வெட்டினோம்னா துணி சேர்த்து விடணும். அப்போ தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும் அப்படின்னு சேர்த்து விடுவோம். அந்த மாதிரி இதுக்கு அவசியம் இல்லை. இப்படி ஒண்டை கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் இதை கட் பண்ணிட்டா பாருங்க நீட்டாக இருக்கு. இப்போ நம்ம இதை இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி கொஞ்சம் மடித்து தைச்சி தையல் விட்டுக்கலாம். நம்ம அதை அடித்து திருப்புவோம் இல்லையா, அதை நம்ம மடித்து அம்பிங் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அது நீட்டாக இருக்கும். தைச்சி போடும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் தெரியும். இதே மாதிரி நம்ம இது எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் பேக் சைடு இந்த பக்கம் நீட்டாக ஒட்டியிருக்கோம். இந்த நெக்கை நான் வரையலை, ஏன் நம்ம குறிச்சி மட்டும் இருக்கிறோம். கழுத்து லைட்டாக நம்ம ரவுண்ட் நெக் போட்டதோட அடையாளம் தெரியுது. இது இப்படியே இருந்ததுன்னா நம்ம தைக்கும்போது இதில் ஏதாவது டிசைன் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். அதனால் நான் அதை கட் பண்ணல. எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது தான் கட் பண்ணுவேன். ரவுண்ட் நெக்கு யூ நெக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தாங்கன்னா மட்டும்தான் நான் நெக்கு கட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு காட்டுறேன். இது பாருங்கள் எல்லா பக்கமுமே நீட்டாக இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு துணி சுருக்கமே இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஒட்டி இது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுமே பாருங்கள் அப்படி தான் இருக்கும். இந்த பக்கம் நம்ம நெக்கு ஸ்லீவுக்கு எல்லாத்துக்குமே குடஞ்சி வெட்டினதான் நாச்சஸ்லாம் அடையாளம் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பாருங்கள் இதுவும் எல்லாமே நீட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே செட்டாக நல்ல காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா தான், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது வந்து நம்ம ஃபேப்ரிக் குளூவில் வெட்டு ஒட்டுறது. ஃபேப்ரிக் குளூ அப்படின்னா துணியில் நம்ம ரொம்ப ஈஸியாக ஒட்டிக்கும். இப்போ இது ஸ்லீவு, ஸ்லீவுமே நம்ம அப்படி தான் ஒட்டியிருக்கோம். பாருங்கள் இந்த பக்கம் இப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இருக்கும். சுருக்கமெல்லாம் இருக்காது. இதை நீங்கள் வந்து மெயின் பீஸில் லைனிங் பீஸை வச்சுட்டு அதில் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணுவோம். ஏன்னா தப்பாக போச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு துணி வேணும்னு கீழேயும் மேலேயும் சைட்லேயும் துணி விட்டு விட்டு தான் கட் பண்ணுவோம். அப்போ வந்து துணி வந்து சாரியிலேருந்து எடுக்கிறதுக்கு பத்தாமல் போகும். இப்போ இது எல்லாமே சரியாக போயிடுச்சு, ஸ்லீவுக்கு முடிஞ்சிருச்சு. பெல்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பிட்டு பிட்டாக, இதில் பார்டர் வந்ததுனால ஒரு பக்கமாக கட் பண்ண முடியல. பார்டர் இல்லைன்னா நம்ம ஸ்லீவ் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் பிட்டு பிட்டாக இருக்குது, ஒரு 4 பிட்டாக இருக்குது. அதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பெல்ட்டு கட் பண்ணிக்கணும். அதனால் நான் இதை அப்படியே வச்சுருக்கேன். நெக் பட்டன் பீஸுக்கு வந்து இங்கே நெக் பீஸ் நம்ம கட் பண்ணாமல் இருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம கட் ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் சரி டிசைன் நெக்காக இருந்தாலும் சரி இங்கே நம்ம இப்படி கட் பண்ணும்போது இதில் வர்ற பீஸே நமக்கு பட்டன் பீஸுக்கு போதும். இதே கிளாத் மாதிரியே வச்சு தைக்கணும்னா அது போதும். இல்லை லைனிங் கிளாத் மட்டும் போதும்னா நம்ம இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு சிம்பிளாகவும் இருக்கும், வேலையும் சீக்கிரம் முடியும். அதே சமயத்தில் நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் அழகாக நீட்டாக ஃபினிஷிங்காக தைக்கிறதுக்கு இது ஒரு வசதியான ஒரு மெத்தடு. இந்த மெத்தடு நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடு நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வசதியாக இருக்கும். கண்டிப்பாக எவ்வளோ சன்னமான பூனம் துணியாக இருந்தாலுமே இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அழகாக நீட்டாக தைச்சி போட்டுக்கலாம் ப்ளவுஸை. இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப வெளியில் தைச்சி கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நாள் வரையும் எனக்கு லைனிங் ப்ளவுஸு பூனம் கிளாத்தில் சரி வரல அப்படின்னு சொன்ன எல்லா சகோதரிகளுக்கும் சரி சகோதரர்களுக்கும் சரி இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.